அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை, என்ன முக்கியமான அறிவிப்புகள், இளமைப்படம் பிரீஃபாக பார்க்கலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மீண்டும் ஒரு புயல் புரட்டி எடுக்க போகும் கனமழை. வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதியில் வரும் 26ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை மறுதினம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானப்பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு முதல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் நாளை நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை நாட்கள் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் திருவாரூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி 72வது பெரிய கந்தூரி விழாவையொட்டி அன்றைய நாட்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாட்களாக அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அந்நாளில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.